ஹமாஸினுடைய அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பெரிய அளவில் பேச பொருளாக மாறியிருக்கு. இதற்கான பதில் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இஸ்மாயில் ஹனியே அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது தொடர்பான ரூமர்ஸ் பெரிய அளவில் பரவிக்கிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமான தகவல் ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு. அந்த தகவலை தான் இப்போ பதிவு செய்ய போகிறோம். ரஷ்யாவிடமிருந்து ஒரு முக்கியமான ஏவுகணையில் ஆயுதங்கள் டைரக்டாக ஈரானுக்கு வந்து இறங்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் ஆகிருக்கு. அந்த அக்ரிமெண்ட் படி ஈரானுக்கு கிடைக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் என்னென்ன, டைரக்டாக ரஷ்யா ஈரானுக்கு உதவி செய்கிறதற்கான காரணங்கள் என்னென்ன, எந்த டேட்டில் கரெக்டாக வச்சு அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற முழு விவரங்களோடு இப்போ நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். கலீத் மிசால், இவர் ஹமாஸினுடைய மூத்த அதிகாரி. இவர் தான் அடுத்த கட்ட தலைவர் அப்படிங்கிற பேச்சுக்கள் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. கிட்டத்தட்ட மொத்தம் 8 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 8 பேரில் இப்போதைக்கு 3 பேரை வடிகட்டி அதில் 2 பேரில் யாரை அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஹமாஸில் இப்போது கிடச்சிருக்கக்கூடிய தகவல். இது ஆக்சியோஸ்னுடைய ரிப்போர்ட்டாக இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய திரட்டி இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் ரெண்டாவதாக நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த தலைவர்களுடைய பட்டியலில் கலீல் அல்ஹயா அப்படிங்கிறவர், இவர் ஹமாஸினுடைய இராணுவ தலைமையோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர். இவரும் அடுத்த தலைவராகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவதாக எலிமினேட் ஆன ஒரு நபர் யாருன்னா ஜெபாரின். இவரும் இந்த லிஸ்ட்டில் இருந்தார். பட் இவர் துருக்கியோட ரொம்ப நெருங்கிய உறவில் இருக்கிறவர். அதே நேரத்தில் துருக்கி நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ செக்யூரிட்டி ரீசனுக்காக, செக்யூரிட்டி பிரீச் அப்படிம்பாங்க, ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரனவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் மீது வந்து மணி லாண்ட்ரி கேஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஹமாஸில் இப்படிப்பட்ட நபர்களை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஜபாரின் அப்படிங்கிறவரை நீக்கிட்டு கலீத் மிசால் அண்டு கலீல் அல்ஹயா, இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் இனிமேல் ஹமாஸினுடைய தலைவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. கூடிய விரைவில் வித்தின் வீக்கில் இதற்கான அறிவிப்புகள் வெளியாகலாம். அதற்கு பிறகு இந்த தலைவரின் ஆணைப்படி தான் ஹமாஸ் வந்து அடுத்த கட்ட நகர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட தான் அடுத்து இனிமேல் கத்தார் மற்ற நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடியவங்க எல்லாமே அவரை தான் தொடர்பு கொள்வாங்க. இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான ஏமாற்றம். அது அடுத்த கட்ட நகர்வுக்கு பெரிய அளவிலான தடைங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் இஸ்மாயில் ஹனியே அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில்கள் வெவ்வேறாக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக யூகேலேருந்து நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தோன்றதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட் முதற்கொண்டு ஈரானில் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஈரானில் பாதுகாப்பு குறைபாடுங்கிறத ஃபஸ்ட்டு சொன்னாங்க. இனிமேல் எந்த தலைவர்களும் ஈரானுக்கு போக மாட்டாங்கங்கிறத ரெண்டாவதாக சொன்னாங்க. மூணாவது, ஈரானில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே காட்டி கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. நாலாவது, இதெல்லாம் வந்து ஏர் ஸ்ட்ரைக்கே கிடையாது, இது ஓன்லி பாம் அட்டாக் பண்ணப்பட்டது தான். ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னாடியே ஈரான் அதிகாரிகளுடைய துணையோடைய அங்கே கொண்டு போய் பாம் வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி பாம் வச்சாங்கல்ல அந்த நபர்கள் எல்லாமே இப்போ கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காரில் வந்தாங்க. அந்த காரில் வந்துட்டு அந்த வெப்பனை வச்சாங்க. வச்சு முடிச்சதுக்கு பிறகு வந்து அந்த நபர்கள் எல்லாமே இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க எல்லாம் மொசாட்டினுடைய அதிகாரிகள் தான் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டும் யூகேவினுடைய ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்மாயில் ஹனியே அவர்கள் தங்கியிருந்தது அந்த கட்டடம் இருக்குல்ல, அதில் 4வது மாடியில் அவர் தங்கியிருந்தார். இந்த 4வது மாடியில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் மொத்தம் 3 அல்லது 4 ரூம் இருக்குது. அதில் இஸ்மாயில் ஹனியே அவர்கள் தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்து ரூமில் தான் அவருடைய மெய்க்காப்பாளர் இருந்திருக்கார். ஆக்சுவலி இஸ்மாயில் ஹனியே இறந்து போனதற்கு பிறகு அவருடைய மெய்க்காப்பாளர் தான் செகண்ட் லீடராக இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுபொருளாக இருக்காங்க. இப்போ அவர் இல்லை, ஏன்னா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஸோ இஸ்மாயில் ஹனியே அவர்கள் 4வது மாடியில் இருக்கும்போது அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுங்கிறது ஏஐ டெக்னாலஜி மூலியமாக ஒரு பாம் ஏற்கனவே வைக்கப்பட்டதுன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் அது வந்து ஒரு துப்பாக்கியால் தான் அதை வெடிக்க செஞ்சிருக்க முடியும். ஒரு துப்பாக்கியில் இருக்கக்கூடிய 600 ரவுண்டு சுடக்கூடிய
ஒரு துப்பாக்கி, அது வந்து ஏஐ ஆப்ரேஷனில் இயங்கக்கூடியது. அந்த துப்பாக்கியை வச்சு தான் இங்கே இருக்கக்கூடிய பாமையே நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த ரக துப்பாக்கிகள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தான் இயக்க முடியும். அப்போது அதை வச்சு இயக்கிட்டு தான் ஒரு நபர் வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ வெளியாகிருக்கு. இதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாங்க, பெல்ஜியம் மாடலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கி, அந்த துப்பாக்கியை பயன்படுத்தி ஈரானுடைய அணு விஞ்ஞானி ஒருத்தர் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத இப்போது ஐஆர்ஜிசி ரிப்போர்ட்டு மறுபடியும் எடுத்திருக்கு. அந்த அணு விஞ்ஞானியினுடைய பேர் வந்து என்னென்னா மொக்சன் அப்படிங்கிறது. இந்த நபர் கொலை செய்யப்பட்ட ஆண்டுங்கிறது 2020, கமினியவர்களுடைய மரணம் நிகழ்ந்ததில் அந்த டயத்தில் தான் இந்த அணு விஞ்ஞானியினுடைய மரணமும் நிகழ்ந்தது. இது வந்து ஒரு படுகொலை தான். ஈரானில் அணு ஆயுதங்கள் அதிகமாக தயாரித்ததில் இவர் பெரும்பங்கு இவருக்கு இருந்தது. ஸோ இவரை போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈரானுடைய வளர்ச்சிங்கிறது பேக்வேர்டில் போயிடும் அப்படிங்கிறதுனால இவரை போட்டாங்க. இப்போ இவரை போட்டாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 600 ரவுண்டு சுடக்கூடிய துப்பாக்கி, அதுவும் ஏஐ டெக்னாலஜி மூலியமாக கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் கன் அப்படிங்கிறாங்க. இது நீங்கள் சுட்ட உடனே டைரெக்டாக உங்கள் நெஞ்சில் வந்து குண்டு பாயாது. இதை வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆப்ரேட் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின்கள்னும் அட்டாச்சட் ஆகிருக்கும். எப்படி நம்ம ப்ளூடூத் கனெக்ஷன் மூலியமாக நம்ம ஃபோனை ஆக்டிவேட் பண்ண முடியுமோ, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மெசேஜ் இன்னொரு இடத்துக்கு ஷேர் பண்ணி அனுப்புகிறோம்ல, வீடியோவோ இல்லை இமேஜோ ஷேர் பண்ணுவோம்ல, அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பாம்பு இங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் கண்ணோட தொடர்பு பண்ணும். எஸ் நான் ஆக்டிவேட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறது. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய மிஷின் கண்ணை வச்சு அந்த பாம்பை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ரைட்டா? அப்போ அந்த பாம்பை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதைத்தான் நிறையா பேர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அவர் இருக்கிறது ஒரு ரூமு, ரைட்டா? அந்த ரூமு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ரூமு வந்து உள்ளே என்ட்ராகும்போது நீங்கள் எப்படி என்ட்ராவீங்க, உள்ளே என்ட்ரானோன்னா இங்கிட்ட ஒரு ரூம் போகும், இப்படி ஒரு ரூம் போகும். அப்போது நீங்கள் துப்பாக்கி வச்சு சுட்டிங்கன்னா அது போய் இப்படி வளைஞ்சு போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் சுடுமா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நிறையா பேர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதற்கான பதில் தான் இப்போ 2020 இந்த அணு விஞ்ஞானி இறந்து போன நிகழ்வை சுட்டி காட்டி இப்போ ஈரான் அதிகாரிகள் இப்படித்தான் இது நடந்தது அப்படிங்கிறத ஐஆர்ஜிசி ஒரிஜினல் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஏஐ டெக்னாலஜி மூலிமா இருக்கக்கூடிய மிஷின் கன், இதை வச்சு இங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அது அதனுடைய சிக்னல் அடிப்படையில் போய் அட்டாக் பண்ணி அந்த பாம்பை வெடிக்க வச்சுருக்கு. சிக்னல் தான், ஒன்லி சிக்னல். ஸோ அந்த சிக்னல் மூலிமா, அந்த கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் கன் மூலிமா அது ஆக்டிவேட் ஆகி அந்த பாம் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ குறிப்பிட்ட தூரத்தில் யாரோ ஒருத்தவங்க அந்த பாமை இயக்கியிருக்கணும். அந்த நபர் யார், அந்த நபர் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணி ஐஆர்ஜிசியினுடைய அதிகாரிகள் யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுலாம். மொத்தமாக இது வரைக்கும் 24 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான படைத்தளபதிகள் முதற்கொண்டு இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. ஸோ ஹமாஸினுடைய தலைவர் யார், அடுத்த தலைவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஹமாஸினுடைய முன்னாள் தலைவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக ஈரானுடைய செக்யூரிட்டி பிரீச் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எல்லாமே பெரிய அளவில் பேசுபொருளாக மாறிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்தடுத்து சில விஷயங்களும் இருக்குது, அதையும் நம்ம கேட்டு ஷாக்காக தான் போகிறோம். ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிருந்தது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே. அதன் அடிப்படையில் ஈரானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ரஷ்யா ஆயுதங்களை கொடுத்தாகணும். அந்த வகையில் ரஷ்யா இப்போ புதியதாக ஒரு ஆயுதங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆயுதங்கள் என்ன அப்படின்னா, குறைந்த தூரத்தில் பறக்கக்கூடிய 2 கிலோமீட்டர் தாண்டி நின்று அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு டூம் ஸ்டேட் ட்ரோன், இதை வந்து ஈரானுக்கு பரிசளிச்சிருக்காங்க. இது 20 வினாடிகள்லேயே ரெடி ஆகிடும். அதாவது நீங்கள் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே வந்து ஒரு ஆயுதங்களை எடுத்து ஒருத்தனை அட்டாக் பண்ணிடலாம் முடியாது. அதுக்கு முன்னாடி போய் அதை லான்ச் பண்ணணும், அதை ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக எக்யூப்மெண்ட் இருக்கிற இடத்துல ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணதற்கு பிறகு தான் இலக்கை நோக்கி அதை வைக்கணும், அதற்கு பிறகு தான் அதை அட்டாக் பண்ணணும்.
ஆனால் இந்த டூம்ஸ்டே ட்ரோன் ரஷ்யாவினுடைய ஆயுதம் எப்படின்னா 20 வினாடியிலேயே நீங்கள் யோசித்த உடனேயே அதை ஆக்டிவேட் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். இந்த ஆயுதங்கள் ஈரானுக்கு இப்போது இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில், ஒரு விமானத்தில் ஏகப்பட்ட ஆயுதங்கள் ஈரானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ அந்த விமானத்தில் என்ன ஆயுதம் போயிருக்கு அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிட்டேன், சரிங்களா? அடுத்து இதை வச்சு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அது ஆகஸ்ட் 12ஆம் தேதி அந்த சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறாங்க, வித்தின் அ வீக்கில். இதெல்லாம் நம்ம ஜோசியக்காரங்க மாதிரி சொல்லலை, ஏற்கனவே கிடச்சிருக்கக்கூடிய தகவல், இந்த பக்கம் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை பொருத்தி வச்சு இதை ஜஸ்ட் கெஸ் ஆகஸ்ட் 12 அப்படிங்கிறது. பட் இது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு 300 நாள் தொடர்ச்சியாக வீடியோ போட்டிருக்கோங்கிற பேரில் நம்மளால் இதை கெஸ் பண்ண முடியுங்கிற அடிப்படையில் தான் ஆகஸ்ட் 12ங்கிறத நம்ம டேட் வைஸாக இப்போது நம்ம சொல்கிறோம் மக்களுக்கு. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே ஹிஸ்புல்லா வந்து டைரெக்டாக ஆயுதங்களை வச்சு அட்டாக் பண்ணிட்டாங்க. ஒரே நாள்லையே 110க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல் வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத இஸ்ரேல் இன்ன வரைக்கும் சொல்லலை. காரணம் என்னென்னா, அவங்களுடைய அயன் டோம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கானது, 10க்கும் மேற்பட்ட பேட்டரிகள் அவங்கள்ட்ட காலி ஆகிடுச்சுங்கிறாங்க. இது ரிலேட்டடாக அமெரிக்காட்ட அவங்க கடன் கேட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ பேட்டரிஸ், அயன் டோமில் பேட்டரிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுதான் குறுகிய தூரத்துக்குள்ளே அந்த எதிர்த்தாப்பில் வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை இடைமறித்து வான்வெளியிலேயே அழிச்சிரும். அப்படிப்பட்ட அயன் டோமுக்கு பேட்டரிஸ் ரொம்ப முக்கியமானது. அந்த பேட்டரிகள் இப்போது இஸ்ரேலில் பற்றாக்குறையாக இருக்கிறது அப்படின்னு நெதன்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தூது அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் அமெரிக்காவினுடைய அதிபர் பைடன் வந்து இப்போதைக்கு சமாதானப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறார். அமெரிக்காவிலேருந்து ஆயுதங்கள் அங்கே டைரெக்டாக இஸ்ரேலில் இறங்கணும், அது வரைக்கும் ஈரான்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் மூலியமாக செஞ்சுக்கலாம், பேசிக்கலாம், சரி நடந்தது நடந்து போச்சு முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளிங்கன் மூலியமாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ், கத்தார், அரபு நாடுகள் எல்லாத்துக்குமே அமெரிக்கா சைடில் இருந்து ஏகப்பட்ட தூதுக்கள் போய்கிட்டே இருக்குது. ஆனால் இஸ்ரேல் வந்து நாங்கள் ரெடி அப்படின்னு சொன்னாலும், இஸ்ரேலில் அந்த பங்கர்ஸ், அதாவது பதுங்கு குழிகள் இருக்குல்ல, அதுக்குள்ளே எல்லாரும் போய் உட்காருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் தயாராக வச்சுருக்காங்க. ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த 8-15 லட்சம் மக்களுக்கு தேவையான பதுங்கு குழிகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சிறைகள் எல்லாத்தையுமே ஓப்பனில் வச்சுருக்காங்க. சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகளை அந்தந்த வீடுகளில் இருக்கிற டெரஸ் இருக்குல்ல, அந்த டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கைதிகளை கட்டி போடுவதற்கான வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு வீடுகள்லையுமே பாலஸ்தீன் சைடில் இருந்து, அதாவது காசா ஏரியாவில் இருந்தோ, சிரியாவில் இருந்தோ, ஹிஸ்புல்லாவினுடைய லெபனானில் இருந்தோ அட்டாக் நடந்தது அப்படின்னா, ஏன்னா சிரியா தான் லேண்ட்மார்க், அங்கிருந்து தான் அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி இஸ்ரேலுடைய வீடுகள், ஒவ்வொரு வீடுகளுமே தாக்கப்படும் போது ஏராளமான பாலஸ்தீன பிரிசனர்ஸ், கைதிகள் வந்து அந்த மாடியில் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை இஸ்ரேல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்படி அட்டாக் ஆகும்போது வீடுகள் நொறுங்கும், பதுங்கு குழிக்குள்ள இஸ்ரேலிய யூதர்கள் சேஃப்டியாக இருப்பாங்க, மாடியில் அந்த வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரிசோனர்ஸ், கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய பிரிசோனர்ஸுடைய கைது பண்ணி தான் வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் இறந்து போகிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் இஸ்ரேல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது வேற ஒரு வகையான இனப்படுகொலையாக தான் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள்லாம் அரங்கேற போகுதுன்னா கொஞ்ச நாளில் அது எவ்வளவு பெரிய நியூஸாக வரப்போகுதுங்கிற அதை நினைக்கும் போதே பயமாக இருக்குது. ஈரான் பார்லிமெண்ட்டினுடைய மிக முக்கியமான சபாநாயகர் பாகர் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. இஸ்ரேலை நாங்கள் கடுமையாக தாக்க போகிறோம் அப்படிங்கிறது உறுதி. அமெரிக்கா என்னதான் சமாதானம் பேசினாலும் நாங்கள் அதை செய்ய போகிறோம். அரபு நாடுகளுடைய துணையெல்லாம் எங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கும் மெசேஜ் கொடுத்துருக்கோம். இதை தாண்டி பாகிஸ்தானுடைய உளவு அமைப்புகள் இருக்குல்ல, அவங்கக்கிட்ட உதவியும் கேட்டிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உளவு அமைப்பு ஈரானுக்கு உதவி செய்யுமா அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு மொசாட்டு, இஸ்ரேலுடைய மொசாட்டு, இதற்கடுத்து உலகத்தில் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லான உளவு அமைப்பு எதுனா பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு தான். பாகிஸ்தானில் இன்றைக்கி பொருளாதார ரீதியாக அவங்க பின்தங்கியிருக்காங்க, சீனாட்ட கடன் வாங்கியிருக்காங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. நமக்கும் பாகிஸ்தானுக்கு ஆகாது அப்படிங்கிறது நம்முடைய அரசியல் சித்தாந்தங்கள்லாம் வேறு. ஆனால் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதை ஈரானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஈரான் வந்து பாகிஸ்தான்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இதற்கு பாகிஸ்தானுடைய
இராணுவமும் சரி அப்படிங்கிற ஒப்புதல் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள் ஈரானுடைய அந்த நெருங்கிய உறவில் இருந்தாலும் தன்னுடைய நாட்டின் மீது அவங்க ஓரளவு பற்று வச்சுருக்காங்கங்கிறதுனாலையும் அந்த ஈரானுக்கும் தாலிபான்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறத தாண்டி தாலிபான்கள் முழுக்க முழுக்க அமெரிக்கா கிட்ட நெருங்கிய உறவில் இருக்காங்க. அதனால் தாலிபான்கள் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அரபு நாடுகள்கிட்ட ஈரான் இந்த ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்கு, எங்களுக்கு இந்த போர் நடக்கும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஈவன் சவுதி அரேபியாட்ட முத கொண்டு தூது அனுப்பிச்சிருக்காங்க, அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் ஈரான் இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சதற்கு பிறகு ஒரு மாசான அட்டாக்கை நடத்த போகுது. அயன் டோம்லாம் தூள் தூளாக பறக்கக்கூடிய காட்சிகளை அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்க முடியும் அப்படின்னு ஈரான் நம்புகிறாங்க. ஹவுதிகளுடைய மிக முக்கியமான தலைவரும் இறந்து போயிருக்காரு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானுடைய பார்லிமெண்ட்டில் மிக முக்கியமான மீட்டிங் நடத்தப்பட்டிருக்கு. அந்த மீட்டிங்கை அமெரிக்கா ரொம்ப க்ளோஸ்டாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா இப்போதைக்கு இந்த போர்லேருந்து நாங்கள் விலகிக்கிறோங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. இஸ்ரேலுக்கு ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் கொடுத்து முடிச்சுட்டு இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, ஈரான் ரஷ்யா அனுப்பியிருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தினாங்கன்னா இது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய போராக தான் இருக்கும். அதனால் ஆயுத ஒப்பந்தம்ங்கிற அடிப்படையில் ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு உதவி மட்டும் செய்ய முடியும், இராணுவத்தை மட்டும் அனுப்பாமல் டைரக்ட் இன்வால்மெண்ட் இல்லாமல் இன்டைரக்ட் இன்வால்மெண்ட்டில் இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வார் கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. டேட்டை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது முன்ன பின்ன நடக்கலாம். பட் அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு பெரிய அளவிலான தாக்குதலை ரெண்டு பேரும் செய்ய போகிறாங்க. ஒருத்தர் மட்டும் போரில் பங்கு பெற போகிறதில்ல, இரண்டு பேருமே அடிக்க போகிறாங்க. ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷலான பிளேஸு சிரியா, இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷலான பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பெலாரஸ் வந்து எப்படி அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் பக்கபலமாக இருக்கோ அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் வந்து ரொம்ப பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு சைப்ரஸ். இந்த சைப்ரஸ் நாட்டினுடைய ஹெட்டை தொடர்பு கொண்டு நெதன்யாகு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காரு. ஸோ சைப்ரஸினுடைய அனுமதி கிடைச்ச உடனே நிச்சயமாக இஸ்ரேலும் பதில் தாக்குதலை ரொம்ப சிறப்பாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. காசாவில் 40,000 மேற்பட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்க. காசா மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க, இஸ்ரேல் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த நியூஸ் தலைகீழாக மாறுவதற்கான நாட்கள் நெருங்கிக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. நன்றி, வணக்கம்.